ஹலோ கைஸ், ஃபெச் ஏபிஐன் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது, நான் ஏற்கனவே ஒரு டியூட்டோரியல் போட்டிருந்தேன், அந்த டியூட்டோரியலோட கண்டினியூஷன் தான் இது. இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த இதுக்கு முன்னாடி உள்ள டியூட்டோரியல் பார்க்கல அப்படின்னா, மேலே கார்னரில் வந்து நான் யூடியூப் காலில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஜேசான் ஏபிஐயில் இருந்து நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்கும். ஸோ இந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏபிஐனா என்னன்னு தெரில, அதுலேயும் ஜேசான் ஏபிஐனா என்னன்னு தெரில அப்படின்னா, உங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னக்கூட்டி இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டாட் ஜேசான் ஃபைலையோ, ஸோ இல்லை அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலையோ நம்ம ரிசோர்ஸஸாக வச்சுக்கிட்டு அதை வந்து எப்படி ஃபெச் மூலமாக ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜேசான் ஏபிஐயில் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு வந்து சிஸ்டத்தில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா. இதுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், அதில் தான் நம்ம இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த இதை வந்து வெப்புக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுக்குவோம், சரிங்களா. அப்போ என்ன ஆகிப்போச்சு, ரெண்டு டிவைஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இதில் இருக்கிற டேட்டா இதுக்கும், இதில் இருக்கிற டேட்டா வெப் சர்வருக்கும் போகும், சரிங்களா. அப்போ இதில் இருக்கிற யூசர் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற யூசர் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இதை போக்கத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே, இதை போக்கத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு வெப் சர்வர் வச்சுக்கிடுவாங்க. இந்த வெப் சர்வரில் தான் நம்மளோட டிபி இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, டேட்டா பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று ப்ரோக்ராமில் கிரிப்பாங்க, இதுக்கு பேர் தான் ஏபிஐ. ஸோ என்னென்னா, இந்த டேட்டா பேஸை எதெல்லாம் இது மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும், எந்த டிவைஸாக இருந்தாலும், சரிங்களா. இப்போது சிஸ்டம், ஃபோன், ப்ரௌசர் எல்லாமே என்ன பண்ணோன்னா, இதுக்கு வந்து ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணோம், நான் இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிஐக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணோம். ஸோ இந்த ஏபிஐ அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு ஆப்ரேஷனை வந்து டிபியில் இது பண்ணிவிட்டு அதோடய ரெஸ்பான்ஸை திரும்ப இது பண்ணிடும். ஸோ எல்லாருமே இந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ணி அவங்க என்ன டேட்டா பேஸில் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணிக்கிடுவாங்க. ஸோ சிங்கிள் டிபி எல்லோரும் மல்டிப்ளஸாக இது பண்ணிடுவாங்க. இதனால தான் இந்த ஏபிஐ வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு ரொம்ப இது. ஏன்னா இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறேன்னா, நான் டெஸ்க்டாப்பில் மட்டும் யூஸ் பண்ணணும்னு வைக்க மாட்டேன், அதே இது வெப்புக்கு வரணும்னு நினப்பேன், அதே இது வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணணும்னு நினப்பேன். ஸோ அந்த இதில் வந்து இந்த ஏபிஐ கல்ச்சருங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதனால் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏபிஐ க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணி வச்சது, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த HTTPS REST.IN அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டம்மி ஏபிஐ தராங்க. ஸோ அந்த டம்மி ஏபிஐயில் நம்ம எல்லா ஆப்ஷன்ஸுமே பண்ணிக்கலாம், ஃபேக் டேட்டா இருக்கும், அந்த ஃபேக் டேட்டா வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர் மெத்தடு தான் கால் பண்ணுவாங்க, பட்டு டேட்டாஸ் தான் டம்மி. ஸோ நீங்கள் அதை ஒருத்து இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிட வேண்டியதான், சேம் மெத்தட் பட் இது டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து யூசர் டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டேட்டாலேயுமே, ஒவ்வொரு ஏபிஐலையுமே எண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு யூஆர்எல் இருக்கும், அந்த யூஆர்எல்ல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குரிய டேட்டா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் யூசர் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து லிஸ்ட் ஆஃப் யூசரை இது பண்ணும், சரிங்களா. இது லிஸ்ட் பண்ணுற ஃபார்மெட் வந்து என்ன இதில் இருக்குதுன்னா ஜேசானில் இருக்குது, அதனால தான் நான் ஜேசான் ஏபிஐ அப்படின்னு சொன்னேன். இதே இது கொடுக்குற இந்த யூஆர்எல் கொடுக்குற அவுட்புட்டு எக்ஸ்எம்எல்ல இருந்ததுன்னா அது எக்ஸ்எம்எல் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ பார்ப்போம், இப்போ நம்ம ஜேசான் ஏபிஐயில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் முதல்ல இந்த ரெக்வஸ்ட்டுங்கிறது ஃபெச்சை வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண அதே இதுதான் HTML app.js. அந்த app.js ஃபைலை வந்து HTMLல வந்து லிங்க் பண்ணியிருக்கேன்.
இப்போ என்னோடய ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைலுக்கு போய்கிட்டு தான். ஒரு நிமிஷம், ஃபோல்டர் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஓகே ரைட், வந்துருச்சு. ஸோ ஸ்டில் ஸ்டக்கிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரிசோர்ஸஸை ஒரு இதிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபெச் மெத்தட். ஸோ ஃபெச் மெத்தட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பராமீட்டர். ஸோ நான் வந்து எந்த லொக்கேஷனுங்கிறத கொடுக்கணும். ஸோ HTTPS ரெக்வஸ்ட் டாட் யூஆர்என். இன்னும் இந்த இது வந்து எண்டு பாயிண்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா வந்து நம்ம வந்து யூசர் ஃபுல்லாக வரணுன்னா இந்த இதை ஆட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இது எனக்கு தேவையில்லை. ஏபிஐ யூசர்ஸ், அதே மாதிரி எனக்கு இந்த பேஜ் டூவும் தேவையில்லை, சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுற ப்ராமிஸ் சக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது இந்த தென் ஃபைலுக்குள்ளே நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். சக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரெஸ்பான்ஸ் இது பண்ணும், அந்த ரெஸ்பான்ஸை அப்படியே இது பண்ணேன். அதே நேரத்தில் எரர் இருந்துச்சுன்னா அதை வந்து கேட்ச் ஆக்கிடுறேன். கேட்ச் ஆகிச்சுன்னா அது வந்து ஒரு எரரை ரிட்டர்ன் பண்ணி, ஒரு எரர் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாவை அப்படி நான் கன்சோலில் லாக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து ப்ராமிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருந்தா தான் இந்த ஃபெட்சை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ எரர், ஓகே ரைட், தட்ஸ் இட், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த முதல்ல இதை வந்து கன்சோல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கன்சோல் டாட் லாக் ரிசல்ட். ஸோ இதை அப்படியே நான் ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் பண்ணிட்டு கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம கன்சோல் பண்ண அந்த ரெஸ்பான்ஸ். இதில் அந்த பாடி டேக்குள்ள தான் நம்மளோட இது இருக்கும். என்ன செய்யணும்னா நம்ம கொண்டு வரக்கூடிய டேட்டா இருக்கும், அதாவது நம்ம அந்த ரெக்வஸ்ட் பண்ணுற அந்த டேட்டா இருக்கும். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ வர்ற டேட்டா நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு உங்களுக்கு ஜேசன்னு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் என்னதுன்னா ரிட்டன் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் ஆஃப் அப்படிங்கிறத இது பண்ணுறோம். ஸோ இந்த ஜேசான் ஆஃப்ங்கிறதே ஒரு ப்ராமிஸ் தான். ஸோ இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ புதுசாக இதை சால்வ் பண்ணணும், இது ரிசால்வ் ஆகி வரதே சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்னொரு கன்கேட்னேட் போட்டு, ஸோ அதை வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா அதிலிருந்து வர்றது தான் நம்மளோட டேட்டாவாக இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் போடுறேன் டேட்டா. இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம், இதை நான் ஒரு நிமிஷம் ஹைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகி நம்மளோட டேட்டா வந்துட்டு, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் மொத்தம் வந்து பெர் பேஜுக்கு 6 எலமெண்ட் இருக்கும். டோட்டல் 12 பேஜ் டோட்டல் பேஜஸ் 2. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே ஒரு ஆப்ஜெக்டாக தான் வருது, சரிங்களா? இந்த இது ஆப்ஜெக்டாக வருது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவில் தான் நமக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே இருக்குது, சரிங்களா? அதனால் என்ன செய்தேன்னா இதுக்கு, ஸோ இதுவும் இதுவும் ஒரே பேரில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மட்டும் மெயின் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டேன், சும்மா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால் மெயின் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மெயின் டேட்டாவில் இருக்கிற இந்த மெயின் டேட்டாங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, நமக்கு வந்து அந்த மெயின் டேட்டாவில் இருக்கிற டேட்டா ஆப்ஜெக்ட் தான் வேணும். ஸோ அதனால் டேட்டா அப்படின்னு போட்டேன். ஸோ இன்கேஸ் இந்த மெயின் ஆப்ஜெக்டில் இருக்கிற பேஜ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெயின் ஆப்ஜெக்ட் டாட் பேஜ் அப்படின்னு போடணும். நமக்கு வந்து மெயின் ஆப்ஜெக்ட் டாட் டேட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா அது லிஸ்ட் ஆஃப் டேட்டா. அதனால் வந்து அதை ஐட்ரேட் பண்ணுறக்காண்டி ஃபார் ஈச்சுக்குள்ளே விடுதேன். ஸோ அந்த ஃபார் ஈச் வந்து ஒரு ப்ராமிஸை தான் ரிட்டன் பண்ணோம். ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறதுக்காக யூசர் ஒவ்வொரு யூசரையும் கொடுக்கும், அதை ஒரு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்த யூசர் வந்து இண்டிவிஜுவலாக எல்லாத்தையுமே வச்சுருக்கிற ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே வந்து நான் இதில் பைண்ட் பண்ணிட போகிறேன். டேட்டா இல்லை ஒரு டிவ் எலமெண்ட், சரிங்களா? ஸோ ஐடி பைண்ட் எலமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னக்கூட்டி HTML டேட்டா அப்படின்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒவ்வொரு ஐட்டேஷன் அப்பவும் அந்த ஸ்ட்ரிங் கூட வர்ற வேல்யூ கன்கேடினேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேப் கீ மேலே இருக்கிற கோட்ஸ் அனுப்புகிறேன், சிங்கிள் கோட்ஸ் மாதிரி இருக்கிற அந்த இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே இந்த டேட்டா வந்து என்னெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் அவத்தார் ரிட்டர்ன் பண்ணுது, அப்புறம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் இமெயில் ஐடி. ஸோ இமேஜ் SRC டாலர் சைன். ஸோ என்னென்னா யூசர் டாட் அவட்டார் யூசர் டாட் அவட்டார் சேம் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து ஒரு H4 டேக்கில் யூசர் டாட் இந்த திருப்பு ஃபஸ்ட் நேம் மட்டும், ஃபஸ்ட் நேம் அதே மாதிரி யூசர் டாட் லாஸ்ட் நேம் நேம் அது மாதிரி இமெயிலுக்கு வந்து சிம்பிளாக ஒரு பேராகிராஃப் டேக்கில் இமெயில் ஒரு ஆங்கர் டேக்கில் கொடுத்து கொடுத்துருவோமா. யூசர் டாட் இமெயில் கொடுத்தாச்சு. இப்போ கடைசியில் இது முடிஞ்சதுக்கப்புறம் HTML டேட்டா இல்லை நம்மளோட பைண்ட் எலமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இது வந்து அந்த ஐடியோட ரெஃபரன்ஸ் அப்படியே எடுத்துரும். அதுக்குள்ள பேராமீட்டர் அதுக்கு ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம ஐடி நேமை கொடுக்குறேன், டாட் இன்னர் HTML. அதோட இன்னர் HTMLல என்னோட HTML டேட்டாவை அப்படியே வச்சிரு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபேக்காக ஒரு டீட்டெயில்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட வேண்டாம். ஸோ ஃபெச்சில் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதுதான், ஒரு யூஆர்எல் கொடுப்போம், சரிங்களா? அது வந்து ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ராமிஸை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக அந்த ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்காண்டி சக்ஸஸ் ஆச்சுன்னா ரெஸ்பான்ஸ் வரும். இந்த ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தென் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அதில் ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேட்சாக இருக்கணும், கேட்ச் எழுதுகிறோம். ஸோ அந்த இதில் இருக்கிற இதை நமக்கு தேவையான டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணும்போது
ஒன் கேஸ் அது ஜேசானாக இருக்கட்டும், ஜேசானாக கன்வெர்ட் பண்ணும்போது இல்லை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு தனியாக ஒரு தென் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது கெட் மெத்தட். இப்போ இதே இது வந்து நம்ம அங்கே இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை அங்கே கொடுக்கணுன்னா என்ன செய்யணும், ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸி, அது வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து இந்த போஸ்ட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது இது க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் இதை அப்படியே டெலீட் பண்ணியிருந்தேன். ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தேன், கமெண்ட் பண்ணிட்டு கீழே எழுதுகிறேன் அனதர் ஃபெச் மெத்தடு. எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா க்ரியேட் பண்ண போகிறோம், ஒரு யூஸர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக, சரிங்களா? ஸோ சேம் தான். ஓகே ஓகே, நம்ம இதுலேயே கூட இதை டெலீட் பண்ணிட்டு இதுலேயே கூட இது பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் எடுத்து அன்கமெண்ட் பண்ணி விட்டு இப்போ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் இது பண்ணிவிட்டு கன்சோல் டாட் லாக் மெயின் ரிட்டர்ன் மட்டும் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது, இங்கே இரு அங்கே இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தோம், நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற டேட்டாவை அங்கே கொடுக்க போகிறோம், அதுக்காண்டி போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஃபெச்சு க்ரியேட் பண்ணும்போது இதுக்கு வந்து ரெண்டு பேராமீட்டர் கொடுக்கணும், ஒன்று வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோமோ, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஆப்ஷன் சொல்லி. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, சரிங்களா? எத்தனை வேணாலும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், எத்தனைன்னு இல்லை, எத்தனை அதில் இருக்கிறதுல எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். அதில் ஒரு ஆப்ஷன் தான் வந்து கால் மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் எப்படி அந்த ஆப்ஷன் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஆப்ஜெக்ட்டுங்கிறதுனால முதல்ல ஒரு ஓப்பன் பிரேசிஸ் ஒரு க்ளோஸ் பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு மெத்தட்னு எழுதிக்கிட்டேன், மெத்தட் எழுதிட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து தெரியும், கெட், போஸ்ட், டெலீட், புட் அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அதில் இப்போ நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், எதுக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை அந்த அந்த யூஆர்எலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் போஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கேருந்து போகிற டேட்டாவாக இருந்தாலும் சரி அங்கேருந்து வர டேட்டாவாக இருந்தாலும் சரி டேட்டா எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா பாடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் அந்த ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பாடிக்குள்ளே இருக்கும்ண்ணே, அதனால் நான் பாடிக்குள்ளே கொடுக்க போகிறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ வந்து ஜேசான் பாடியை தான் அக்செப்ட் பண்ணிக்கிடுது, பார்த்தீங்கன்னா இதில் டெம்ப்ளேட்டில் தெரியும். ஸோ அதனால் நான் அந்த ஜேசான் பாடியை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன்னா ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இது என்னென்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இதுக்குள்ளே கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே ஜேசான் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி பாடிக்கு கொடுத்துருக்கோம், சரிங்களா? கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேம் வந்து நான் வந்து ரவி அப்படின்னு போட்டுக்கிட்டு இதில் வந்து ராஜா லீடர் ஜாப் வந்து லீடர்னே இருக்கட்டும், ரவின்னு மட்டும் மாற்றிக்கிட்டேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக போயிட்டு நம்மளோட கன்சோலை பார்க்குறேன். நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, சரிங்களா? ஐடி 81 அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே க்ரியேட் பண்ணலை, ஏன்னா நம்மளோட ஃபுல் ரெஸ்பான்ஸ் இது கிடையாது. இங்கே பாருங்கள், நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிட்டு அப்படின்னா நம்மளோட நேம் ரிட்டன் ஆகணும், ஜாப் ரிட்டன் ஆகணும், ஐடி ரிட்டன் ஆகணும், க்ரியேட்டட் ரிட்டன் ஆகணும். ஆனால் இங்கே உண்மை பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டட் ஐடி மட்டும்தான் இது பண்ணியிருக்கு, இது ரெண்டுமே சர்வர் சைட்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறதுனால அது மட்டும் ரிட்டன் ஆகிட்ருக்கு. நம்ம சென்ட் பண்ண டேட்டா அங்கே போகலை. ஏன் போகலை அப்படின்னா இந்த பாடி என்ன இதில் இருக்குங்கிறது சர்வருக்கு தெரியல, அதனால தான் அது வந்து இதை சென்ட் பண்ணவே இல்லை இன்னும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா ஹெட்டர்ஸ் அப்படின்னு இது பண்ணிக்கோங்க, ஹெட்டர்ஸ்.
ஸோ இந்த ஹெட்டர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டு சரிங்களா. இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி நான் கொடுக்குறது அப்படி கொடுங்க, ஸ்மால் கேஸ் அப்பர் கேஸ் எல்லாமே அதே மாதிரி கொடுக்கணும். கண்டென்ட் டைப் அப்படின்னு போட்டு இது என்ன டைப் ஆஃப் டேட்டா, ஜேசான் டேட்டா. அதை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்லாஷ் ஜேசான் அப்படின்னு கொடுக்கணும் சரிங்களா. இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண இது ரவி லீடர் 6889 சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு சரிங்களா. இப்போ அதே மாதிரி இதே டேட்டாவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா யூஸர் கூட சேர்த்து ஸ்லாஷ் கொடுத்தோன்னா வந்துடும் சரிங்களா. இப்போ பாருங்க 689 நம்மளோட நம் இது ஓகே. அப்போ நம்ம என்ன செய்யணும், யூசர்ஸ் திரும்ப டிஃபால்ட் மெத்தட் கெட்டுங்கிறதுனால நீங்கள் கெட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹெட்டர்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் சரிங்களா. அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. யூசர்ஸ் ஸ்லாஷ் நம்ம என்னது கொடுத்துருக்கோம் 689 கரெக்டாக. இப்போ பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே 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 ஓகே. ஓகே நம்ம இது பண்ணது அந்த நிமிஷமே டெலிட் ஆயிரும் போல். ஸோ இப்போ நம்ம 2 போட்டு பார்ப்போம் வரதான்ட்டு. ஸோ இது வந்து 2 வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 டேட்டாக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வருது. ஓகே ரைட் தட்ஸ் இட். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் இது ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் ஒரே யூஆர்எல் தான். யூசர் 2 வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா யூசர் 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து மெத்தட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மெத்தட் சேஞ்ச் பண்ணணுன்னா என்ன, அதை ஆப்ஷனாக கொடுக்கணும். இங்கே வந்து என்ன மெத்தட் கொடுக்கணும், டெலீட்டுங்கிற மெத்தடு கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும், மெத்தட் டெலீட். உங்களுக்கு புரியுதா என்ன அப்படின்னா சிங்கிள் யூசரை கெட் பண்ணதுக்கும் ஒரே யூஆர்எல் தான் இருக்கும், டெலீட்டுக்கும் ஒரே யூஆர்எல் தான் இருக்கும். ஏன்னா இப்போ ரெண்டாவது நம்பரோட டீட்டெயிலை எட்டுவா அப்படின்னா சிங்கிள் யூசர் டெலீட்டுக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் கொடுத்தாலே போதும் அவனை இது பண்ணும். அதே மாதிரி ஐடி மட்டும் கொடுத்தாலே போதும் அவங்களோட டேட்டாவை எடுத்துகிட்டு வரனாலும் செய்யும். அதே மாதிரி ஐடி மட்டும் கொடுத்தாலே அவங்கள டெலீட் பண்ணுறதுனாலும் செஞ்சிடும். ஸோ அதை மாற்றுறதுக்கு தான் அப்படி நம்ம சென்ட் ஆகும்போது எது டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றது எது டெலீட் பண்ணுற ரெக்வஸ்ட்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதான் இங்கே வந்து டெலீட்டுங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க DELET. தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் ஆகிருக்கும். End of பாத்ரூம் ஓகே. ஸோ இது ஒரு வேளை நம்ம வந்து இதை டெலீட்டுங்கிறதுனால நமக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் ஓகேவானாலே போதும், எந்த ரெஸ்பான்ஸும் வராது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு
ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்னு வந்துட்டனாலே நமக்கு போதும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 200 ஓகேன்னு வந்துட்டனாலே நமக்கு வந்து அந்த இது வந்து டெலிட் ஆகிட்டுன்னு அர்த்தம். சரி ரைட்டு. இப்போ பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் பண்ணுதேன். இப்போ அந்த சிங்கிள் யூஸர் இருக்குல்ல, இதை அப்படியே டெலிட் பண்ணி விட்ருங்க. இந்த சிங்கிள் யூஸரை நான் எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா? ரெண்டுன்னு போட்டுக்கோங்க, எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவரோட டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஓகேன்னு கொடுத்துட்டு, இன்கேஸ் நான் இல்லாத ஒருத்தர் கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்டு ஏபிஐ அன்னோன் 23 அப்படிங்கிற இதை கொடுக்கணுமா? ஏபிஐ அன்னோன் 23, இந்த யூசர் வந்து இதில் கிடையாது, சரிங்களா? இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், என்னோடய ரெஸ்பான்ஸ் எனக்கு வருது, சரிங்களா? ஆனால் எனக்கு வந்து எந்த ஒரு எரருமே இல்லை, எந்த ஒரு எரர் மெசேஜுமே இல்லை, பட் என்னோட அந்த ஃபெச் வந்து அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே எக்ஸிக்யூட் ஆகி ஒர்க் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து இங்கே ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, 404 இருக்குது, சரிங்களா? ஆனால் நமக்கு வந்து எரர் வரல. ஏன் அப்படின்னா இந்த எரர் மோஸ்ட்லி எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூவில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது நம்மளுக்கு வந்து தேவையான நெட்ஒர்க் இல்லைன்னா மட்டும்தான் இந்த எரர், இந்த கன்சோல் டாட் லாக் டாட் எரரில் இருக்கிற எரர் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு இதில் ஒரு எண்டு பாயிண்டில் இருக்கிற டேட்டா வருதா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் ரெஸ் டாட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் ஈக்குவல்டி 200னா அது வந்து சக்ஸஸ் ஆன இது, இது நடக்கும், சரிங்களா? என்னது லாக் பண்ணு அப்படிங்கிறது. எல்ஸ் கன்சோல் டாக் டாக் data not found. இப்போ பாருங்க டேட்டா நாட் ஃபவுண்டு, இப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு, சரிங்களா? இதே இது வந்து நம்ம வந்து யூசர் ஸ்டூன் கொடுங்க, நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருது. தட்ஸ் இட். இவ்வளோ தான் நம்ம வந்து ஜேசான் ஃபெச் ஏபிஐ பார்த்தாச்சு. தட்ஸ் இட்.